ஹானர்லேருந்து 9S அப்படிங்கிற ஒரு என்ட்ரி ரோல் ஸ்மார்ட்ஃபோனை இந்தியாவுக்கு எடுத்துட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபோனில் என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல ஃபோனில் இருக்கிற பில்லேருந்து ஆரம்பிக்கலாம். பேக் சைடில் பிளாஸ்டிக் பேக் தான். ஃப்ரண்ட் சைடில் ஒரு 5.45 inch HD+ ரெசல்யூஷன் உள்ள எல்சிடி டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளே வந்து வாட்டர் ஆப் நாச் டிஸ்பிளே கிடையாது, பஞ்சோலம் கிடையாது. அதுக்கு பதிலாக முந்தி நம்ம ஃபோனில் எப்படி பார்த்தோமோ அதே மாதிரி நார்மலான டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. பெரிய பெசல்ஸ், அதாவது டாப்பில் உள்ள ஹெட்டும் சின்னும் வந்து ரொம்ப பெருசாக இருக்குது. ஸோ நார்மலான ஃபோன் இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சோ அப்படி தான் ஒரு ஃபோனோட டிஸ்பிளே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ கண்டிப்பாக பட்ஜெட்டு கீழே வர்றதுனால நிறைய காம்ப்ரமைசஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேயோட குவாலிட்டி அப்படின்னு பார்க்கும்போது ஒன்றும் சொல்கிற அளவுக்கு இல்லை. அடுத்ததாக ப்ராசரை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனில் மீடியடெக்கோட ஹீலியோ வந்து P22 சிப்செட் கொடுத்துருக்காங்க. இது ஒரு ஆக்டோ கோர் சிப்செட். பேசிக்காக பார்த்தீங்கன்னா எல்லா விதமான ஆப்ஸும் இதில் ஓப்பன் பண்ணுறதுல பிரச்சனை இருக்காது. கேமிங்காக இதில் வந்து பவர் விஆர் G8320 அப்படிங்கிற ஜிபியூ கொடுத்துருக்காங்க. ஸோ கேமிங் வந்து பார்த்தீங்கன்னா வந்து இதில் அந்தளவுக்கு செட் ஆகாது. பப்ஜி லைட் விளாடலாம், ஆனால் பப்ஜிலாம் விளாட முடியாது. கண்டிப்பாக மற்ற கேம்ஸ் வந்து விளாடும் போது ஹேங் ஆகும். ஸோ கேமிங்க்கு செட் ஆகாது, ஆப்ஸ் ரன் பண்ணுறதுக்கு இது ஓகேயாக இருக்கும், அந்தளவுக்கு ஹேங் ஆகாது. ரேம் மற்றும் இன்டர்னல் ஸ்டோரேஜ் எப்படி பார்க்கும்போது 2GB ரேம், 30GB ஸ்டோரேஜில் வருது. 512GB வரையும் மைக்ரோ எஸ்டி கார்டு சப்போர்ட் இருக்கு. டெடிக்கேட்டட் சிம் செட்டாக கொடுத்துருக்காங்க. ஆனால் ரெண்டு சிம் கார்டும் ஒரு மைக்ரோ எஸ்டி கார்டு ஃபோனில் அட் டைம் யூஸ் பண்ணலாம். மேலும் இந்த ஃபோன் வந்து ஆண்ட்ராய்டு வைஸில் வந்து மேஜிக் வே 3.1 இன்டர்ஃபேஸில் ரன் ஆகுது. லேட்டஸ்ட்டான ஹுவாவே ஹானர் ஃபோன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ப்ளே சர்வீசஸ் கிடையாது. அதனால் யூடியூப், ப்ளே ஸ்டோர், அது மட்டும் இல்லாமல் மற்ற விதமான ஜிமெயில் முதற்கொண்டு எல்லா விதமான கூகுள் ஆப்ஸ் இதில் இருக்க போகிறதுல தேவைன்னா சைட் லோடு தான் பண்ணணும். அதுவும் சப்போர்ட் ஆகதா இல்லையாங்கிறது வந்து அது இன்னொரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து ஆப்ஸோட சப்போர்ட்டுக்காக வந்து இவங்களே ஸ்பெஷலாக பில்ட் பண்ண ஆப் கேலரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் பலவிதமான ஆப்ஸ் இருக்க போகிறதுல சைனா ஆப்ஸ் தான் மெஜாரிட்டி இருக்க போது தவிர மற்ற ப்ளே ஸ்டோரில் இருக்கிற நிறைய ஆப்ஸ் இதில் இருக்காது அப்படிங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஃபோனோட பேக்ஸில் ஒரே ஒரு கேமரா இருக்குது. 8 MP கேமரா கொடுத்துருக்காங்க. F2.0 அப்பர்ச்சரில் வருது, எல்இடி ஃப்ளாஷ் சப்போர்ட்டோட. ஃப்ரண்ட் சைடில் 5 MP செல்ஃபி கேமரா கொடுத்துருக்காங்க. இது F2.2 அப்பர்ச்சரில் வருது. மேலும் இந்த ஃபோனில் 3020mAh பேட்டரி கொடுத்துருக்காங்க. நார்மலாக 10W சார்ஜிங்கோடு வருது. மைக்ரோ யூஎஸ்பி தான் சார்ஜ் பண்ணுறதுக்காக நம்ம கொடுத்துருக்காங்க. ஃபோனோட வெயிட் அப்படிங்கும்போது ரொம்ப கம்மியான வெயிட் உள்ள ஃபோன் தான் இது. 144 கிராம் தான் வருது. ஸோ லைட்டாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபோனில் வந்து டியூல் 4G வோல்டி, சிங்கிள் பேண்ட் வைஃபை, ப்ளூடூத் 5.0 மாதிரியான சப்போர்ட்ஸ்லாம் இருக்குது. கலர்ஸை பற்றி பேசும்போது இது ப்ளூ, பிளாக் அப்படிங்கிற ரெண்டு கலர் தான் வருது. கடைசியாக இந்த ஃபோனோட ப்ரைசிங்கை பற்றி பார்க்கலாம். இந்த ஃபோனோட விலை வந்து 6499 அப்படிங்கிற விலையில் வந்து ஃப்ளிப்கார்ட் வெப்சைட்டில் கிடைக்குது. லிங்க்ஸ் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இந்த ஃபோனில் ப்ராசர் கொஞ்சம் ஓகேயான விஷயம்தான் இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு. டிஸ்பிளே கொஞ்சம் மட்டமான டிஸ்பிளே தான் சொல்லணும். மீடியா கன்செப்ஷன் கண்டிப்பாக நல்லாவே இருக்காது. சைடில் பெசல்ஸ் இருக்கிற காரணத்தினால, ஏன்னா இது ரொம்ப அவுடேட்டட். பேக் சைடில் ஒரு கேமரா, ஃப்ரண்ட் சைடில் ஒரு கேமரா, கடமைக்கு ஒரு 3000mAh பேட்டரி மாதிரியான விஷயங்களோட தான் வருது. குறிப்பாக கூகுளோட ப்ளே சர்வீசஸ் எதுவுமே இருக்க போகிறதில்ல. ஸோ இது மாதிரி பலவிதமான நெகட்டிவ் வருது. ஆனால் அந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பார்க்கும்போது இந்த ப்ராசர் ஓகே ஒத்துக்கிடலாம். டிஸ்பிளே வந்து அட்லீஸ்ட் ஒரு வாட்டர் நாச் டிஸ்பிளே கொடுத்துருக்கலாம். ஸோ அதை கொடுக்காம விட்டுட்டாங்க. அதுமாதிரி கொடுத்துருந்தா கூட இது ஓகேயான விஷயமாக இருந்திருக்கலாம். மெயின் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர்லாம் இந்த ஃபோனில் கிடையாதுங்கிறது நோட் பண்ண வேண்டிய விஷயம். ஸோ பட்ஜெட்டுக்குள்ளே ஒரு ஃபோன் வாங்கணும், இந்த ப்ரைஸிங் தான் வாங்க முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு வந்து இது செட் ஆகலாம், மற்றவங்களுக்கு செட் ஆகாது. ஆனால் முக்கியமான விஷயம் கூகுள் ப்ளே சர்வீஸ் கிடையாது அப்படிங்கிறது வந்து நோட் பண்ண வேண்டிய விஷயமாக இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோனை பற்றி நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். ஃபோன் பை பண்ணுறதுக்கு லிங்க்ஸ் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் மற்றும் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். சேனல் ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கம் பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி தொடர்ந்து வரதாங்க. அருண் டெக் தமிழுக்காக மற்ற வீடியோ சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.